ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் கார்பன். இன்னைக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான டொமேட்டோ சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் டொமேட்டோ சூப் செய்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்துருக்கேன். பட்டர் இல்லைனா கூட நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமா 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு தனியா வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடிச்சுன்னு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அதோடய வாசனை அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். 1 to 2 மினிட் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தனியாவை வறுக்கும் போது சிம்லே வச்சு வதக்கிக்கோங்க, இல்லாட்டி கருகிடும் சீக்கிரமாக. நீங்கள் இதை வதக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். இதே ஸ்மெல் தான் உங்களுக்கு இந்த சூப்புலேயும் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி தனியாவை வறுத்து சேர்க்குறோம். தனியா இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா 2 பூண்டை பாதியை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 துண்டு இஞ்சியை நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஏன்னா நம்ம கடைசியாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் நம்ம வதக்க வேண்டியதுலாம் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். வெங்காயோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 கைப்பொடி அளவு கொத்தமல்லியோட தண்டை வந்து ஆட் பண்ணுறோம். இந்த கொத்தமல்லியோட தண்டு மட்டும் போதும், இலைகள் வந்து தேவை கிடையாது. இந்த தண்டே உங்களுக்கு அந்த சூப்புக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக 1/2 போல கேரட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளியை இன்றைக்கி நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் 3 தக்காளியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் செய்யக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து சாப்பிட்லாம் தாராளமாக. அதனால் நான் 2 தக்காளி மட்டும் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த தக்காளி சூப்புக்கு நீங்கள் நல்லா பழுத்த தக்காளியாக வந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த தக்காளி ஸ்மாஷ் ஆகி நல்லா வரும். இப்போ இந்த தக்காளியெலாம் ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் 1 ஹை ஃப்ளேமில் வச்சு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். இந்த தக்காளி நல்லா வதக்கிட்டு இருக்கும் போதே 1/4 டேபிள்ஸ்பூனுக்கு கம்மியாகவே நான் வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா 1 பச்சை மிளகாய் கூட இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு 1 10 மினிட்ஸ் போல் நம்ம வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1 நிமிட் போல் 1 ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வந்து 1 10 மினிட்ஸ் நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா வேக வைக்கிறதுக்கு மாட்டி 1 பிரிஞ்சி இலை, 1 கிராம்பு, சின்னதாக 1 துண்டு பட்டை, இந்த மூணுமே சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் நல்லா இறங்கும். இது மூணுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதை 1 10 மினிட்ஸ் போல் நம்ம சிம்லேயே வச்சு வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் இது மூணுமே போட்டிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா 1 மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கம்ப்ளீட்டாக 1 பேஸ்ட் மாதிரி அரைச்செடுக்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தான 1 டொமேட்டோ சூப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த டொமேட்டோவில் இருக்க எல்லா ஜூஸையும் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை 2 to 3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த டொமேட்டோ சூப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கனால தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணனால இதுக்கு தேவையான அளவு உப்பு இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம். இது 1 மினிட் கொதிச்சுட்டு இருக்கும் போதே நான் குக்கிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணுறேன். அது 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம் கிடைக்கலன்னா 1/5 முந்திரியை சூடான பாலில் வந்து 10 நிமிஷம் ஊற வச்சு அரைச்சி எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்கான ஒரு க்ரீம் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் இந்த டைமில் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டொமேட்டோ சூப் ரெடி. கண்டிப்பாக குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் ஃபுட், ஸ்ப்ரெட் லவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.